அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டசபையின் 2023 ஆண்டுக்கான கூட்டத்தொடர் இன்று காலை 10 மணிக்கு துவங்கியது. இதில் பேசிய தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் தமிழக அரசு எழுதி கொடுத்த உரையை படிக்காமல் தன்னுடைய உரையை பதிவு செய்திருக்கிறார். இது மிக மிக தவறானது. எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஆளுநர் ரவி அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார். இது மரபு மீறிய செயல், தமிழக அரசை அவமதிக்க செயல், தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்க செயல் என்று ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஆளுநர் ரவி அவர்கள் அப்படி வெளிநடப்பு செய்தது தமிழக அரசு கொடுத்த உரையை படிக்காமல் விட்டது, அது சரி, அது அறம் தான், அது நியாயம் தான் என்று இன்னொரு பக்கம் சொல்றாங்க. ஆளுநர் ரவி அவர்கள் அப்படி செய்தது சரியா தவறா? நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும்தான் சொல்லணும். இந்த ஆண்டுடைய முதல் சட்டசபை கூட்டம் இன்றைய காலைல 10 மணிக்கு தொடங்கியது. ஆளுநர் சரியாக 10 மணிக்கு வந்து உரை நிகழ்த்த ஆரம்பிச்சார். ஆளுநர் உரை நிகழ்த்தும் போதே கடுமையான எதிர்ப்புகள். ஆளுநர் உரை என்பது ஒரு சட்டசபையில் ஒரு மரபுதான், ஒரு கடமை, ஒரு சடங்கு, அது ஒரு நிகழ்ச்சி போல. ஏற்கனவே செய்த திட்டங்கள் பற்றி இல்லை செய்ய இருக்கிற திட்டங்கள் பற்றி ஆளுநருக்கு ஒரு அரசின் சார்பாக எழுதி அனுப்புவாங்க. ஆளுநர் அதை முழுசாக படித்து பார்த்துட்டு தமிழில் ஆங்கிலத்தில் ரெண்டு இருக்கும், அவரை வந்து வாசி காட்டணும். தமிழில் தான் உரையை தொடங்கினார். உரையை தொடங்குவது ஏன் எதிர்ப்பு அப்படின்னா, ஆளுநர் வந்த காலம் தொட்டு தொடர்ச்சியாக 19 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எந்த மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல, அங்கீகாரம் கொடுக்கல, அப்ரூவல் செய்யலை. குறிப்பாக ஆன்லைன் ரம்மி, இந்த ஆன்லைன் ரம்மியை இதுவரைக்கும் 21க்கும் மேற்பட்டவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. கடுமையான எதிர்ப்புகள் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கு. அதில் ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்காதனால தான் அந்த மரணங்கள் நிகழ்ந்துகிட்ட அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதனால் ஒரு பக்கம் எதிர்ப்பு. எல்லாவற்றையும் தாண்டி இந்தி மொழி குறித்த ஆளுநருடைய கருத்து, ரிஷிகள் குறித்த ஆளுநருடைய கருத்து, இந்து மதம், வர்ணாசிரமம், மனுநீதி, இது குறித்த ஆளுநருடைய கருத்து, கடைசியாக தமிழ்நாடு என்று அழைப்பதை விட தமிழகம்னு அழைங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய எல்லா கட்சிகளும் ஆளுநரை எதிர்த்துட்டாங்க. ஆளுநருடைய பேசுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, காங்கிரஸ், கொங்கு நாடு மக்கள் கட்சி, இவங்க எல்லாம் சேர்ந்து கடுமையான எதிர்ப்புகளை, முழக்கங்களை ஆளுநர் போட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, திரிக்காதே திரிக்காதே, திருக்குறளை திரிக்காதே, ஆளுநர் சொன்னதை திரிப்பாங்க, தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லி இந்த முழக்கங்களை விடுறாங்க. ஆளுநர் தமிழக அரசுடைய உரையை வாசிக்க ஆரம்பிச்சார். அதில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொன்னதை தமிழ்நாடுனே வாசித்தார். இதில் மிக முக்கியமாக ஒரு குறிப்பை வந்து பேசலை. நம்ம உரையில் எழுதி கொடுக்கப்பட்டதில் தமிழக அரசின் சார்பாக தமிழ் இந்த அரசு என்பது சமூக நீதி, சமத்துவம், பெண்ணியம், இதை காக்கக்கூடிய அரசு, அதாவது அம்பேத்கர், பெரியார், அண்ணா வழியில் நடக்கிற திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறதை திமுக அரசு ஆளுநருக்கு எழுதி கொடுத்துருக்கிறது. இதை ஆளுநர் தவிர்த்து விட்டார். இது தவிர்த்தது மிக மிக தவறு, மிக மிக கண்டனத்துக்குரியது என்று திமுக காரங்களும் இன்றைக்கு பொதுவான ஆளுக்கும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலே அவர் தவிர்த்தது என்ன அப்படின்னா, திமுக அரசு என்பது திமுக கட்சியுடைய அரசு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த ஒரு அரசு. இது வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியுடைய நிகழ்வு கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் இந்த சட்டசபை இருக்கிறது. அந்த சட்டசபையை புறக்கணிப்பது இல்லை அந்த சட்டசபையினுடைய கொடுத்த உரையை புறக்கணிப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவமதிப்புக்கு சமம். இன்றைக்கு ஆளுநர் ரவி அவர்கள் இந்த உரையிலே புறக்கணித்திருப்பது இந்த வார்த்தைகள் என்பது வெறும் திமுகவுடைய வார்த்தைகள் அல்ல. திமுக எழுதி கொடுத்ததை புறக்கணிச்சார் அப்படின்னு சொல்லி முடியாது. திமுகவுடைய கட்சி மாநாடு, இல்லை செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம் அப்படி கிடையாது. இது சட்டசபை என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கானது. மக்களுக்கான அந்த அவையில் ஒரு அரசாங்கம் நடைபெறுது. அந்த அரசாங்கம் கொடுத்த உரையை அவர் வாசிக்க என்பது மரபு. இதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்த உரை என்பது ஒரு சாதாரண சடங்கு தான், மரபு தான், அது ஒரு நிகழ்ச்சி தான். ஆனாலும் அதை புறக்கணிப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது மிக இந்த ஆளுநர் ரவி வந்த காலம் தொடங்கிய தொடர்ச்சியாக பாஜகவுடைய மாவட்ட செயலாளர் போல, அண்ணாமலையுடைய உதவியாளர் போல தான் செயல்பட்டு கொண்டிருந்தார். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவருக்கு தமிழ்நாடுன்னு சொன்னால் எரியுது, தமிழகம்னு சொன்னால் தான் அவருக்கு வந்து இனிக்குது. அந்த ஏன் தமிழ்நாடுன்னு சொல்லாமல் தமிழகம்னு சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாடுனா ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடுது. தமிழ்நாட்டு மக்கள் எதையுமே மதிக்க மாட்டாங்க, ஒரு நாட்டுக்கான உரிமைகளை வந்து அவங்க இருக்கிறத போல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம்னு சொல்லணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியுடைய குரலாக அவர் ஒலிக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஆளுநர் ரவி வந்து இன்னைக்கு தமிழ்நாடுன்னு வாசிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி திமுகக்காரர்கள் சொன்னாலும் கூட, இப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை வச்சுத்தான் நீங்கள் ஆளுநர் உரையை துவங்க வேண்டுமா? ஆளுநர் உரை இல்லாமலே சட்டசபை நடத்த முடியும்? இந்த ஆளுநர் உரை என்பது ஒரு சாதாரண மரபு தான். ஆளுநர் உரையில் இன்னைக்கு பெரியார் பெயரை, அண்ணா பெயரை, கலைஞர் பெயரை, அம்பேத்கர் பெயரை வந்து குறிப்பிடாமல் போனது, அதை நீக்கிவிட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய வாய்க்கு வந்து பேசியது மிக மிக தவறு. அது கண்டிக்கத்தக்கது. அது தமிழக மக்களை, ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு அரசை, ஏன் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பாதற்கு சமந்தான். அதுவும் முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு ஆளுநர்கள் எழுந்து வெளிநடப்பு செஞ்சு போறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளவே முடியாது.
இப்படி அயோக்கியத்தனமாக தமிழ்நாடு என்பதை தமிழகம் பேசுற ஆளுநரை, 19 மேற்பட்ட மசோதாக்களை கிடப்பிட்டு ஆளுநரை, இந்தி மொழி குறித்து சமஸ்கிருதம் குறித்து தமிழ்நாட்டிலே மத ஒரு துவேஷம் செய்கிற மத ரீதியான பிரச்சனை உருவாக்குற அளவுக்கான பேசுகிற ஆளுநரை திமுக எந்தெந்த இடத்துல எதிர்த்துக்கிறது? என்ன பண்ணி ஒரு ஆளுநரை போய் திமுக எதிர்க்க முடியுமா? ஆளுநருக்கு எப்படிப்பட்டவர்? ஆளுநர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது மட்டும் நமக்கு உரிமை இருக்கு, ஆளுநர் கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லல, திமுகவுடைய சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ரகுபதி அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாரு? ஆளுநர் நம்மளாம் கேள்வி கேட்க முடியாதுங்க, ஆளுநர் கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்லலாம், அவர் கேள்விக்கு நம்ம பதில் தான் சொல்ல முடியும், மற்றபடி அவரை கேள்வி கேட்க முடியாது, அந்த உரிமை நமக்கு இல்லைங்கிறாரு. ஆனா மற்ற மாநிலங்களில் இப்படி எங்கேயாவது ஆளுநர் ஏத்து பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தா, மேற்கு வங்காளத்தில் இரும்பு பெண்மணி அயன் லேடி என்று அழைக்கப்படுகிற மம்தா பானர்ஜி, ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிற மேற்கு வங்காளத்துடைய ஆளுநர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மேற்கு வங்காள அரசு போடுற எல்லா திட்டங்களையும் ஆளுநர் ரெவி போலவே கிடப்பில் போடுறாரு. ஓ, நீ எனக்கே தண்ணி காட்டுறியா, என் மண்ணுக்கு வந்துட்டு என் வீட்டு காசுல வாழ்ந்துட்டு நான் கொடுக்குற வரியில ஆளுநர் மாளிகளை சொகுசா படுத்துட்டு மூணு வேளையும் நல்ல திங்கிற உனக்கு இவ்வளவு திமுறா அப்படின்னு மேற்கு வங்காளத்து இரும்பு பெண்மணி முதுகெலும்பு கொண்ட அந்த மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்கன்னா, ஆளுநர் எங்கெங்க போறாங்களோ அங்கெல்லாம் தன்னுடைய கட்சிக்காரங்க நிப்பாட்டி பொதுமக்களை திரப்பி ஆளுநரை பார்த்து கேள்வி கேளுங்க, ஏன் இந்த மசோதாவை கிடப்பில் போட்டிருக்கீங்க, ஏன் இந்த சட்டத்தை கிடப்பில் போட்டிருக்கீங்க, ஏன் இப்படி செயல்படுறீங்க அப்படின்னு மக்கள் மக்களையும் கட்சிக்காரனையும் திரட்டி கேள்வி கேட்க விட்டாங்க. ஐயோ, எங்க போறாலும் நமக்கு பாதுகாப்பு இல்லை, நம்ம இனிமேல் இங்க மேற்கு வங்காளத்தை சுதந்திரமா சுத்த முடியாதுன்னு சொல்லி ஆளுநர் மேற்கு வங்காளத்துடைய இரும்பு பெண்மணியா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி கட்டுப்பாட்டுக்கு வராரு. மேற்கு வங்காளத்தில் மட்டும்தானா, அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனால் டெல்லி, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு திட்டத்தை கொண்டு வர, என்ன திட்டம் அப்படின்னா, ரேஷன் பொருட்களை மக்களுக்கு நேரடியாக கொண்டு கொடுக்க திட்டம். இங்கே விஜயகாந்த் அறிவிச்சார்ல, நான் ஆட்சிக்கு வந்தால் என் மக்களுக்கு ரேஷன் பொருட்களை வந்து வீட்டை கொடுப்பேன், தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டுவேன் மக்களை அப்படின்னார்ல, அப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு இதை அறிவிக்கிறாரு. இப்படி அறிவிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் நல்ல பேர் வாங்கிவார், ரேஷன் பொருட்கள் வீடு தேடி போச்சுன்னா மக்கள் நல்ல பேர் வாங்குவாங்க, திருப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிக்கிறார்னு. இந்த பாஜக உடைய குரலை கேட்டுக்கொண்டு அங்க டெல்லியுடைய ஆளுநர் துணைநிலை ஆளுநர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த திட்டத்தை ஒப்புதல் கொடுக்காம கிடப்பில் போறாரு. இவர் ஒப்புதல் கொடுத்தா தான் இந்த இந்த திட்டம் சட்டமாக மாறி செயல்படுத்த முடியும். உடனடியாக எத்தனையோ மனுக்களை போட்டு பாக்குறாங்க, கோரிக்கைகளை அனுப்புறாங்க, கிடப்பில் போட்டு இருக்காரு. நேரடியாக அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்றாரு, தன்னுடைய கட்சிக்காரர்கள், தன்னுடைய அமைச்சர்கள், தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டுக்கிட்டு நேரடியாக ஆளுநர் மாளிகை போறாரு. ஆளுநர் மாளிகை போனா ஆளுநர் அவரை வரவேற்க வரல, காத்திருக்காரு, காலையில இருந்து காத்திருக்காரு, 10 மணியாவது, 11 மணியாவது, 12 மணியாவது, 1 மணியாவது, இரவு ஆயிருந்து ஆளுநர் வரவே இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் திரும்பி வரல, அங்கே படுத்துட்டாரு. ஆளுநர் மாளிகையில் வரவேற்பு அறையில் இருக்கக்கூடிய சோஃபாக்கள்ல அரவிந்த் கெஜ்ரிவால் படுத்து கிடந்தார், ஊடகங்கள் செய்தியாக வந்தது. படுத்து கிடந்த பிறகு இவர் வழியே இல்லாம இவன் அசிங்கப்படுத்துறானோன்னு, எது ஒவ்வொரு நிமிஷமும் சோசியல் மீடியா அப்டேட் பண்ணுறாரு, செய்தியில் வெளி வருது, ஆளுநர் மாளிகையில் அரவிந்த் கெஜ்ரிவால் காத்திருக்காரு, முதலமைச்சர் காத்திருக்காரு, ஆளுநர் வெளியே வரல அப்படின்னு உடனே பயந்து போய் ஆளுநர் வெளியே வந்து அதன் பிறகு ஒப்புதல் கொடுத்தாங்க, இப்போ அது சட்டமாக மாற்றப்பட்டிருக்கு. இப்படி ஆளுநரை அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தெலுங்கானா என்ன பண்ணிச்சு தெரியுமா, நம்முடைய தமிழிசை அம்மா தமிழிசை சவுந்தரராஜன், முதல்ல ஆரம்பத்தில் ரெண்டு பேருக்கும் இணக்கமாக போனாங்க, சந்திரசேகர் ராவும் தமிழிசை சுதந்திரம் இணக்கமாக தான் போனாங்க, வரவேற்றாங்க, எல்லாம் அங்கே மரியாதைகள்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தொடர்ச்சியாக அங்கே தெலுங்கானாவுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளில் தனிப்பட்ட முறையில் தமிழிசை சுதந்திரம் கலந்து கொள்வது வந்து அந்த ஆட்சிக்கு பிடிக்கலை. அதே போல் பல திட்டங்கள் கொண்டு வராங்க, அதையும் வந்து கிடப்பட போடுறாங்க, இல்லை நீங்கள் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தமிழிசை சுதந்திரம் சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு சந்திரசேகர் ராவ், இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆளுநர் உரை இல்லாமலேயே சட்டசபை கூட்டத்தொடர் நடத்தாரு. இங்க எப்படி ஆளுநர் உரை இருக்கு, ஆனா அந்த ஆளுநர் உரையில நீங்க இதெல்லாம் பேசியிருக்கணும்னு சொல்லி தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்க ஆளுநர் உரையே இல்லாம சட்டசபை கூட்டத்தொடரை சந்திரசேகரன் நடத்துறாரு. கடுமையான எதிர்ப்புகளை சேர்ந்து தமிழிசை சுதந்திரத்தை கொடுக்குறாங்க, நீ இங்க இருந்தா இருங்க இல்லைனா போங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வழிக்கு வந்து எந்த பல்கலைக்கழகங்களிலும் எந்த பொது நிகழ்ச்சிகளிலும் ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடாது, ஆளுநரை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர ராவ் வந்து தனிப்பட்ட முறையில் கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு விடுப்பு கொடுக்குறாரு, அறிவிப்பு கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு தமிழிசை சுதந்திரம் எந்த நிகழ்ச்சியிலும் கூப்பிடல. அதன் பிறகு அங்கே அரசு செய்ய முடியாம புதுச்சேரியில் உட்காந்துக்கிட்டு இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அரசு செய்கிறாங்க. அங்கே தெலுங்கானாவில் அவங்க ஜம்பம் எடுபடலை. பக்கத்தில் கூடிய கேரளா, கேரளாவிலும் இதே போல ஆளுநர் பினராயி விஜயனுக்கு பயங்கரமா இடைஞ்ச குடுக்காரு. உடனடியாக பினராயி விஜயன் தெரியுமா பண்ணாரு, உச்சகட்டமா போய் கேரளாவுடைய சட்டசபைக்குள்ள, அதாவது பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக ஆளுநர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை சட்டமாக மாற்றாரு.
பொதுவாக ஆளுநருக்கு தான், ஆளுநர் தான் பல்கலைக்கழக துணைவேந்தர். பல்கலைக்கழகக்கூடிய துணைவேந்தர்கள் நியமிக்கிற பொறுப்பு, வேந்தர்கள் நியமிக்கிற பொறுப்பு வந்து ஆளுநருக்கு தான் இருக்கு. ஆனால் அது ஆளுநருக்கு கிடையாது என்று ஒரு தீர்மானத்தை கேரள சட்டசபையில் நிறைவேற்றுறாரு. நிறைவேற்றி சட்டமாக மாத்துறாரு. உடனடியாக ஆளுநர் அந்த கட்டுப்பாட்டில் போறாரு பிணராயி விஜயனுக்கு. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களையும் அந்த மாநில அரசை எதிர்த்து, முதலமைச்சர் எதிர்த்து சேட்டை செய்யக்கூடிய, பிரச்சனை கொடுக்கூடிய, அயோக்கியத்தனங்களை செய்யக்கூடிய ஆளுநர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கு ஒவ்வொரு முதலமைச்சரும் முயற்சி பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 18 மாதமாக பல்வேறு இடைஞ்சலை கொடுத்து கொண்டு, பல்வேறு தீர்மானங்களை கிடப்பில் போட்டுக்கிட்டு, குறிப்பாக ஆன்லைன் ரம்மி போன்ற விளையாட்டு தீர்மானங்களை கிடப்பில் போட்டிருக்கிற இந்த ஆளுநரை, தமிழ்நாடு என்பது சங்ககாலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அந்த தமிழ்நாட்டை தமிழகம்னு அழைக்கணும் சொல்கிற இந்த ஆளுநர் ரவி எதிர்த்து திமுக அரசு நடத்திய போராட்டங்கள் எத்தனை, ரொம்ப வேண்டாம். இந்த ஒரு கையாளாகாத ஆளுநர், பாஜகவுடைய சங்கி அவர், பாஜகவுடைய குரலா ஒழிக்கிறாரு, ஒரு அயோக்கியத்தனமான வேலைகளை ஈடுபடுறாரு, அண்ணாமலை மாதிரியே செயல்படுறாரு. அவரை முடக்கிறதுக்கு இந்த ஆளுநர் மார்கியை சுற்றி ஒரு கூட்டத்தை, ஒரு போராட்டத்தை, ஒரு தர்ணா போராட்டத்தை திமுக நடத்திருக்கா? நடத்திருந்தா இன்னைக்கு சட்டசபையில் உட்கார்ந்துக்கிட்டு தமிழக அரசையும் தமிழக மக்களையும் அவமதிக்கிற வகையில் இந்த ஆளுநர் செயல்படுவாரா? மேற்கு வங்காளத்தில் அடிபணிஞ்சது போல, தெலுங்கானாவில் தமிழிசை சவுந்தரராஜன் அடிபணிஞ்சது போல, கேரளாவில் அடிபணிஞ்சது போல, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடிபணிஞ்சது போல ஆளுநர் ரவியும் அடிபணிஞ்சிருப்பாரா மாட்டாரா? இப்படி முதலமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போவாரா? ஏன் அங்கே முதுகலும் உள்ள, துணிச்சல் உள்ள முதலமைச்சர்கள் டெல்லியிலையும் மேற்கு வங்காளத்திலையும் தெலுங்கானாவிலையும் கேரளாவிலையும் இருந்தாங்க. நம்மால் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. ரொம்ப ஒரு பயங்கரமான ஆள், அவரை பார்த்தா பயந்துருவாங்க, ஸ்டாலினை பார்த்தா அப்படின்றாங்க. என்னையா பயந்துருவாருன்றீங்க? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்றீங்க. ஆனால் வந்து இவர் ஸ்டாலின் இருக்கும்போது எந்திரிச்சு போகிறார? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்றால் ஆளுநர் ரவி எந்திரிச்சு எப்படி போக முடியும்? நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற இடத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா ஆளுநர் ரவி எந்திரிச்சு போவாரா? ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா ஆளுநர் ரவி தமிழக அரசு கொடுத்த உரையை தாண்டி ஒரு வார்த்தையை பதிவு செய்ய முடியுமா, சொல்ல முடியும், பேச முடியுமா சொல்லுங்க? அப்போ பயம் இல்லை. ஆனால் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி சொல்றாங்க. இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் வந்து சண்டைப்படல, மனைவி கூட சண்டைப்படல, அவள் என்ன அடிக்க என்னவா அடிக்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் உள்ளுக்குள்ள எந்த பயமும் ஆளுநருக்கு இல்லை. இருந்திருந்தால் எப்படி போக முடியும்? அவர் போனது ரொம்ப தப்பு, போனது வரம்பு மீறல், அதிகார மீறல், மரபு மீறல். அவர் சட்டசபையில் தமிழக அரசு கொடுத்த உரையை தாண்டி பேசியது, உரையை மதிக்காமல் பேசியது மரபு மீறல், அது தவறு, தமிழக மக்களை அவமதிப்பது. ஆனால் போனதுக்கான காரணம் என்ன? உங்ககிட்ட துணிச்சல் இல்லை, உங்களை பார்த்த பயப்படணும்ல, திராவிட மாடல், திராவிட மாடல்னா ஆளுநரை கூட உங்களை மதிக்கலையே, மதிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதுதான் நம்மளுடைய கேள்வி. என்ன பண்ணிருக்கணும்? தமிழ்நாடை தமிழகம்னு சொல்லும் போதே ஆளுநர் ரவியர்களை இது கண்டனத்துக்குரியது. இது எங்கள் 3000 ஆண்டுகளாக தமிழ்நாடு சங்க இலக்கியங்களை, தமிழ்நாடு வள்ளுவர் பாரதியார் பாடிய போது தமிழ்நாடு, சங்கரஞ்சால் உயிரிழந்து வாங்கி கொடுத்தது தமிழ்நாடு, எங்கள் அண்ணாதுரை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது தமிழ்நாடு என்று நீங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தா ஆளுநர் ரவி பயந்திருப்பார், நடுங்கியிருப்பார். குறைந்தபட்சம் அந்த வார்த்தையை திரும்ப பெறுங்கள் என்று திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாவது ஆளுநர் மாளிகைகளுக்கு போய் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம், ஆளுநர் மாளிகை முற்றுகிட்டுக்கலாம். எத்தனை பொறுப்பில் இருக்கீங்க, எத்தனை லட்சம் பேர் இருக்கீங்க, எத்தனை கோடியில் இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு ஹேஷ்டாக் போட்டு தமிழ்நாடு இந்த ட்விட்டரில் போட்டா அவர் மாறிடுவாரா? நீங்கள் அழுத்தம் கொடுப்பதற்கு, நீங்கள் அவரை பணி வைப்புக்கு செஞ்ச காரியம் என்ன? ஏங்க திருக்குறள் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தமிழே தெரியாத ஒரு தற்குறி ஆளுநர், அவருக்கு தமிழ் தெரியாது, இன்னைக்கு என்ன பேசியிருந்தாரு, கொடி உயரா கண் உயரம் கண் உயரா கல் உயரம், இது தமிழா? தமிழை படிக்க தெரியாத, தமிழை வாசிக்க தெரியாத, தமிழை உச்சரிக்க தெரியாத ஒரு மனிதர், ஒரு பீகாரை பூர்வமாக கொண்ட ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டில் வந்துட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பல உரைகள் எழுதிய, உலகத்தில் பைபிளுக்கு பிறகு அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட, உலக புதுமுறையாக கூடிய திருக்குறள் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது திருக்குறளையும் திருவள்ளுவரையும் தமிழரையும் தமிழ் மொழியும் அவமானப்படுத்துவாருன்னு சொல்லி திமுக பேசிய கண்டன பொதுக்கூட்டங்கள், திமுக விட்ட அறிக்கைகள் எத்தனை, இல்லை முரசுகள் எத்தனை, கட்டுரைகள் எத்தனை? ஏன் உன் நாட்டை அவமதிக்கிறான்? உன் நாட்டினுடைய மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய, தமிழனுடைய பொது மறையாக இருக்கக்கூடிய வள்ளுவத்தையும் திருக்குறளையும் ஒருத்தர் அவமதிக்கிறாரு, அதுக்கு பேசலை, அதுக்கு ஒரு கண்ண பொதுக்கூட்டம் நடத்தலை, அதை செஞ்சிருந்தா படிஞ்சிருப்பார்ல, இன்னைக்கு பேசுவாரா? அப்போ என்ன அர்த்தம்? இங்கே பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கு, பேஸ்மெண்ட்டு வீக்காக இருக்கு. அதுதான் திராவிட மாடல்ங்கிறது, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிறது ஆளுநர் வரைக்கும் தெரிஞ்சுக்குது. ஆளுநர் தவறானவர் தான், அது பாஜகவோட சங்கி தான், அண்ணாமலையோட அப்டேட்டட் வெர்ஷன் தான். ஆனாலும் அவர் இந்த அளவுக்கு செயல்படுறதுக்கு காரணம் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் இல்லை,
ஜெயலலிதா அவர்கள் மட்டுமல்ல, ஐயா கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாலும் கூட ஆளுநர் ரவி அவர்கள் இந்த அளவுக்கு நடந்திருக்க மாட்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா இவங்க சொல்லுவாங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி, உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக், யதார்த்தம் அதுதான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரின.